ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பதினைந்து இரண்டு 2019 வெள்ளம்பி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு திதி தசமி திதி. காலை 8:42 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 4:49 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 2, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசும் உறவுகளிடம் வளர்ந்து காட்டும் தகுதி நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அழகு சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் பெருமையான நிகழ்வுகள் அமையும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்கள் திருமணம் என்ற சூழ்நிலைக்கு, அதாவது திருமணம் என்ற முதன்மையான சூழ்நிலைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாகன பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும், மனோ வலிமை மிகுதியாகும். உங்களுடைய உள்ளத்தில் தெளிவு அதிகமாகும், முகத்தில் பொலிவும் மிகுதியாகும். உங்களுடைய ஆலோசனையால் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு கௌரவமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் தங்க நகைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உப்பு புளி போன்ற பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 படை முருகப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சில பேர் வந்து சில பாக்கியவான்கள் உத்தியோகத்துக்கு போய்கிட்டு இருந்தால் கூட நாமும் சொந்த தொழில் செய்யணும், சுய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். சுருக்கமாக, தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை வரமுறையோடு கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX.
நேர்மையோடும் நெஞ்சுறுதியோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வரவுகளையும் சப்தமே இல்லாத மொத்தமான வெற்றிகளையும் இன்றைய நாளில் ஈர்த்தெடுத்துக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். இன்னும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு அரசியலில் அடிமட்ட துண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் வீரத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவன லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய தாத்பரியங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிட்டு குருவியின் வண்ணப்படத்தை வீட்டில் வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகம், சப்தமஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சகல விதத்திலும் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியம். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தங்க கனியாகிய எலுமிச்சை கனியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LO. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேச தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய மனசில் உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு அதிகாரமும் தன வரவும் அதிகரிக்கும். ஆண்களுக்கு மேலான பண வரவு கிடைக்கக்கூடிய பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அந்த மாதிரியான வெளிநாட்டு பயணம் கூட சகாயமான வகையில் சந்தோஷமான வகையில் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காட்டு பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது ஆளுமை திறனும் அதிகார குணமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அந்த அதிகார செயல் மூலமாகவே அற்புதமான பண வரவுகளையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். நிகழ்கால தேவைகள் மட்டும் இல்லாமல் எதிர்கால தேவைகளும்
பூர்த்தியாக கூடிய ஏற்றமான பண வரவும் அதற்கான மன நிறைவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெண் சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HJ. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதே சுக்கர பகவான் ராசி அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, நிலையான தொழில் அமையக்கூடிய, எதிர்காலத்திற்கு தேவையான ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ராம தூதாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையுது. போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும், கடந்த காலங்களில் செய்த தர்மத்திற்குண்டான தர்ம தானங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அபச குண வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது அபச குணமாக பேசுவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பஜனியாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் பஜனியாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி? இன்றைக்கு வந்து காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால சொத்து இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் பிரச்சனை தான். சொத்து இருந்தாலும் பல வகையில் பிரச்சனை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. எது எப்படி இருந்தாலும், அதாவது சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிற சொத்தில் பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனை பண்ணாலும் சரி, அல்லது பூர்வீக சொத்தில் பங்காளி அல்லது உடன் பிறந்த சகோதரர் அல்லது சகோதரி பிரச்சனை பண்ணாலும் சரி, அல்லது சம்பந்தமே இல்லாத அரசியல் பலத்தால் ஆள் பலத்தால் பண பலத்தால் அடுத்தவங்க பிரச்சனை பண்ணாலும் சரி, எத்தனை அர்ஜனை பண்ணியும் இந்த பிரச்சனை தீரலையா கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சொத்து எந்த இடத்துல இருக்குதோ, அதாவது அது பூமியாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், அல்லது ஆடம்பரமான மருத்துவமனை, திருமண வைபவம் செய்யக்கூடிய திருமண மண்டபமாக இருந்துட்டுருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு உள்ளர வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து, மண் எடுக்கக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது வைத்தீஸ்வரன் முருகர் கோயிலுக்கு போகும் பொழுது அந்த மண்ணை வந்து வைத்தீஸ்வரன் முருகன் கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய கைப்பையில் வச்சுக்கோங்க. முருகர் கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து கோபுரத்தை பார்த்து குமிஞ்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அந்த கோபுரத்தை பார்த்து விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய நெத்தியில் பூமியில் இருக்கக்கூடிய
அதுக்குரிய மண்ணு படணும். அந்த மாதிரி மண்ணு பட்டதுக்கப்புறம் அதற்கப்புறம் தான் நீங்கள் போய் சாப்பிடணும். அதற்கப்புறம் இந்த கையில் இருக்கக்கூடிய ஒரு கைப்படி மண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கிணத்துல போட்டுருங்க. கண்டிப்பாக, அதாவது எந்த எதிராளி உங்களுக்கு எதிராக செயல்படுறாரோ, எந்த சகோதரர் உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாமல் செயல்படுறாரோ, அவர் சமாதானமாக செயல்படக்கூடிய சத்தியமான ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, அதிகம் பேசாதவனை உலகம் மதிக்கிறது, அளந்து பேசுகிறவங்களை வந்து அதிகமாக மதிக்கிறது. பேசுவதை விட அதிகமாக செயல்படுகிற மனுஷாலைத்தான் கைகூப்பி தொழுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.